வாழ்க வளமுடன். அவர்கள் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தார்கள். இப்போது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த வீடுகளில் வாயில் கேட் வைப்பதற்கு முன் உள்ள தூண் பில்லர் போன்ற கட்டைகளில் இந்த இடத்திலும் இதுபோல பூச்சாடிகளை வைப்பது சரியான முறைதானா என்பது கேள்வி. இப்போது இதுபோல பூச்சாடிகள் வைப்பது அழகுதான் என்றாலும் சரியான முறையா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த வீடுகளில் கண்டிப்பாக இதுபோல வைக்கக்கூடாது. ஆனால் தெற்கு அல்லது மேற்கு பார்த்த வீடுகளில் தெற்கில் வாயில்கள் இருக்கும்போதும் இதுபோல பூச்சாடிகள் வைக்கலாம், தவறில்லை. காரணம் என்னவென்றால் சற்று விரிவாகவே சொல்லிவிடுகிறேன். அடுத்தது போல இந்த கண் திருஷ்டி கணபதிகள், இதையும் ஒரு நண்பர் சரியா என்கிறார். சொல்லப்போனால் இதுபோல கண் திருஷ்டி கணபதிகள் வைப்பதும் சரியல்ல என்றே சொல்கிறேன். இதை நாம் தவிர்க்கலாம். ஏனென்றால் விநாயகர் என்பவர் எல்லா கடவுளுக்கும் முதன்மையானவர். அவருக்குத்தான் முதல் பூசைகள் கோயிலில் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்க அவரை நமது வீட்டிற்கு திருஷ்டி வைக்கும் ஒரு காவலாளி போல வைப்பதெல்லாம் நமது பக்தி முறையில் சரியானதல்ல. இவையெல்லாம் சில வியாபார தந்திரங்கள் என்றே சொல்லலாம். இங்கு வேறு புகைப்படங்களை வைக்கலாம், தவறில்லை. இப்போது இந்த பூச்சாடியில் வைப்பது ஏன் தவறு என்பது கேள்வி. அதை பற்றி சற்று விரிவாக சொல்கிறேன். இப்போது இந்த வீட்டில் கவனியுங்கள், இது கிழக்கு வடக்கு வீடாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீட்டில் காம்பவுண்ட் சுவர்கள் நான்கு புறமும் இருக்கின்றன. இப்போது நாம் ஒரு வீடு கட்ட ஆசைப்படும் போது அந்த வீட்டை தென்மேற்கு மூலை எனப்படும் இந்த குபேர மூலையில் அல்லவா வைக்கிறோம். இப்படி குபேர மூலையில் வீட்டை அமைத்துவிட்டு வடக்கு கிழக்கு காலியிடம் அதிகம் விடும்போதுதான் இந்த வீடானது குபேர மூலைக்கு போகிறது. அப்படி ஏன் குபேர மூலையில் வைக்கிறோம் என்றால் வீடானது தென்மேற்கு சுமை, அதாவது தெற்கும் மேற்கும் சேர்ந்த குபேர மூலையானது சுமையை நன்கு தாங்கும் இடம். அதுவும் இல்லாமல் உயரமாக இருக்க வேண்டிய இடம். அப்படி இருக்கத்தான் அதுபோல செய்கிறோம். இப்போது காம்பவுண்ட் சுவர் அளவில் இங்கிருந்து சுற்றுச்சுவர் நான்கடி உயரம் எல்லா இடங்களுக்கும் வரும். அப்படி வரும்போது இங்கே பூச்சாடிகள் இல்லாமலோ வேறு அமைப்புகள் இல்லாமலோ தொடர்ச்சியாக இங்கு வந்து இந்த வாயில் கேட்டில் கட்டைகளின் மேல் பூச்சாடிகளை வைக்கும்போது சுமையேறுகிறது. ஒரு சின்ன பூச்சாடிதானே, இதையெல்லாம் சுமையாக சொல்லலாமா என்று நிறைய பேர் கேட்கலாம். இது மூட நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். சரியான வாஸ்து முறை என்றும் நம்பிக்கை அடிப்படையில் விரும்புபவர்கள் மட்டும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் வாஸ்து என்பது சிறிய விஷயங்கள் பெரிய விஷயங்கள் என்பதல்ல. ஒரு வண்டி பைக் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் பெரிய பொருள் போனாலும் ஒரு சின்ன பொருள் போனாலும் வண்டி ஓட்டுவதற்கு உதவாது. இதுபோலத்தான் வாஸ்தை நன்கு விரும்பி கேட்கும்போது இந்த இடங்கள் சுமையாகி விடுகிறது. அதாவது கிழக்கு சுமையாகி மேற்கு இலகுவாக இருப்பது குற்றம். அதேபோல வடக்கில் வைத்தாலும் வடக்கு சுமையாகி தெற்கு இலகுவாகிவிடும். இப்போது இங்கே ஆசைக்கும் அளவுக்கும் பூச்சாடிகள் வைக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்றொரு கேள்வி வந்தால் முதலில் குபேரமூலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த இடங்களில் இருந்த பூச்சாடிகளை தொடர்ச்சியாக வைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக வைத்து கொண்டு வந்து இப்போது இந்த இடங்கள் வரை கொண்டு வரலாம். இதற்கு மேல் கண்டிப்பாக இந்த மூலையில் எக்காரணங்கொண்டும் எதையும் வைக்கவே கூடாது. தவறி போய் கூட ஒரு சிறும்பு துரும்ப ஒரு சின்ன பூ இதை கூட இந்த மூலையில் போடக்கூடாது. ஆக சாடிகள் அங்கிருந்து வந்து இங்கு வரும்போது சுமைகள் தென்மேற்கிலிருந்து ஆரம்பித்து இங்கு வடகிழக்கிற்கு வந்துவிட்டது. இப்போது இது தவறல்ல. அதேபோல இங்கிருந்து ஆரம்பித்த சாடிகளை தொடர்ச்சியாக இங்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்து
இதுவரையில் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும். இந்த இடங்களில் வைக்கக்கூடாது. இப்போது சுமை நான்கு புறமும் இருந்து ஈசான்யத்தில் குறைந்துவிடும். அதேபோல் பெரிய பெரிய சாடிகளை இங்கே வைக்கலாம். சிறிய சாடிகளை இங்கு வடகிழக்கில் வைக்க வேண்டும். இப்போது சற்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் சொன்ன வழிமுறையானது நன்கு வாஸ்து பார்த்து வீடு கட்ட வேண்டும் என்று ரொம்பவும் ஆர்வமாக உள்ளவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் கவனமாக கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.